வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து அம்பாவத்தூர்கிட்ட ஒரு வீடு வந்து வால்மௌண்டிங் பேசன் முறுக்க போகிறோம். வால்மௌண்டிங் பேசனு வெஸ்டர்ன் டயல்ட்டு வால்மௌண்டிங்கில் வருது. இது ஜாங்குவார் கம்பெனி, ஜாகுவார் கம்பெனி வால்மௌண்டிங் பேசனு. என்ன 18,000 ரூபா வரும் அந்த பேசன். டேங்கோடு வந்துடும், ஓப்பன் டேங்க் இருக்கும், கன்சில் டேங்க் கிடையாது. ஓப்பன் டேங்கு செவத்துலேயே மாற்ற டைப் இது. வெஸ்டர்னில் இது வந்து டேங்கு மூடி ஜாங்குவார் ஸ்லோவாக மூடுறது, ஸ்ப்ரிங் டைப் இது, ஸ்லோவாக மூடும். இது வந்து லெதர் வாஷரு, பைப்பு 4-inch பைப்புக்கு. இது டேங்கு அந்த மூடிக்கு வெஸ்டர்னுக்குள்ளே மூடிக்கு உள்ள போல்ட் நட்டு. இது வந்து வெஸ்டர்ன் டேங்க்கு மேலே வாட்டர் டேங்கு. இது பீங்கான்லேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது வாஷரு, இது வந்து மேலே ப்ளஸ் அடிக்கிறது. இந்த ப்ளஸ்ஸுக்குள்ள வால்வு. இது வந்து ப்ளஸ்ஸு மேலே பட்டனோட பின்னு ப்ளஸ் வால்வு. இது செட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளார ஃப்ளோட் வால்வுன்னு. இது வந்து லாக்கு நெட்டு. இது வந்து அந்த டேங்க் நிற்கிறது லாக்கு நெட்டு. இது ஆங்கர் போல்ட்டு 16 mm. இது செவத்து நின்பாட்டத்துக்காக ட்ரில் பண்ணி அடிக்கிறதுக்கு. ஏற்கனவே கன்சீல் பண்ணுறப்ப பைப்பு தான் வச்சாச்சு. இப்போ மார்க் பண்ணியாச்சு, 4-inch பைப்பு செவத்துல தள்ளி வச்சாச்சு. இப்போ 5-inch பைப்புலேருந்து மட்டத்தை வச்சு பக்கத்துக்கு 4-inch வச்சா கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு இருக்குது. நம்ம பேசனில் எந்த அளவு இருக்குதுன்னு நம்ம அளந்துக்கணும். கண்டிப்பாக பேசன் பேசன் மாறும் அளவு. இப்போ மார்க் பண்ணியாச்சு, 16 mm பிட்டு போட்டாவது. டைல்ஸை போடுறதுனால நார்மல் டெல்லு போட்டாவது. ஹேமரில் அதிகமாக வைக்காமல் பிசில் எந்த அளவுக்கு போகுதுன்னா அதிகபட்சம் அளவு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கு மேலே போனால் உள்ளார போயிட்டே இருக்கும். கரெக்டாக அதே அளவு வச்சுக்க வேண்டியதான் பிசர் போட்டு. இப்போ மார்க்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி போட்டால் கரெக்டாக போல்ட்டு அடித்து நிமுக்குன்னு தேவையில்லை, கரெக்டான மட்டத்தில் போட்டுடலாம். இப்போ ஹோல்ஸ் விட்டாச்சு, ஃபிஷர் அடிக்கிறோம். கிரிப்பரு இப்போ கிரிப்பர் அடித்தாச்சு. போல்ட் நட்டு லாக் நட்டு போட்டு டைட்டு வச்சாவது. ஃபுல் டைட்டு வச்சுக்க வேண்டியதான். நம்மளுக்கு வெளியில் ரொம்ப வராமல் ஃபுல்லாக அந்த த்ரெட்டு டபுள் சைடு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்டு ஒன் சைடு ஃபுல்லாக போகிற அளவுக்கு டைட்டு வச்சுக்க வேண்டியதான். ஃபுல் டைட்டு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இந்த போல்ட்டில் தான் நிற்கும் பேசுன்னு இந்த வாட்டுட்டாங்க. எல்லா லோடும் அந்த போல்ட்டில் தான் நிற்கும். இப்போ அளவு நம்ம வச்ச அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ 8-inch இருக்குது, சென்டருக்கு 4-inch இருக்குது, இதுலேருந்து கரெக்டாக 5-inch இருக்குது. இது பைப்பு டைல்ஸ் மட்டத்துலேருந்து 3.5-inch 4-inch வரைக்கும் இருக்கணும். பேசுன்னு மாட்டினோன்னா இப்போ டாப்பு வந்து 15-inch 16-inch இருக்கணும். முன்னாடியே பைப் எல்லாம் வச்சாச்சு, டைல்ஸ் மார்க் பண்ணுறது, தரையை தான் மார்க் பண்ணி கொடுத்து டைல்ஸும் விட்டாச்சு. இது லெதர் வாஷரு, லீக்கேஜ் வராமல் தடு போகிறதுக்கு 4-inch அவுட்டரில் போகிறதுக்கு. பைப்பு எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு இதுலேயே அவுட்ரு வச்சு அளந்துக்க வேண்டியதான். கரெக்டாக எந்த அளவுக்கு ஏறுதுன்னு இப்போ பேசனை தூக்கி நெட்டும் போல்ட்டுலாம் போட்டாச்சு. இப்போ ஸ்பிட்டில் வச்சு போட்டாச்சு. ஃபுல்லாக டபுள் சைடு லாக் பண்ணியாச்சு போல்ட்டு வச்சு. ஃபுல்லாக பேசனை மாட்டியாச்சு.
தரையிலேருந்து கீழ் பாட்டம் வந்து 3 இன்ச்சில் வந்து நிற்கிது. இப்போ ஃப்ளோட் வால்வு இந்த சைடு வால்வ் வச்சுருக்கறதுனால ஒரு சைடு டம்மி போடுற, 2 டபுள் சைடு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சைடு நம்ம டம்மி கொடுத்துருப்பாங்க, டம்மி போட்டு டைட்டு வச்சாச்சு ஃபுல் டைட்டு. இப்போ ஃப்ளோட் வால்வு டைட்டு வச்சாது நெட்டு, உள்ளே லெதரோட வச்சுருக்கோம். இது வந்து வால்வ் முடியாச்சு, இது டம்மி. இது வந்து அந்த பெயிங்கான் பேசன் நிற்கிறதுக்காக போல்ட் நெட்டு. இது ரெண்டு நெட்டு போட்டாச்சு, எல்லா வால்வும் செட் பண்ணியாச்சு. அதில் இப்போ ப்ளஸ் வால்வு முக்கியாது, நம்ம லாக் பண்ணுற டைப்பில் தான் இருக்கும். இது வந்து ஓஸு நியூ மாடலில் இதுமாரி டைப்பில் தான் ஓஸு கொடுத்துருக்காங்க, ஓவர் ஃப்ளை ஓஸ் மாதிரி. இப்போ முடிஞ்சிட்டு இப்போ டோர் முறுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் ஜாங்குவார் கம்பெனியாக இருந்தனால கரெக்டாக சுகராக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து தான் முறுக்கணும் நம்ம. இந்த லெதர் வாஷர் ரெண்டு கொடுத்துருக்காங்க டாப்பில், அதை போட்டு கீழே ரெண்டு நாக்கு ரெண்டு முறுக்கிட்டால் முடிஞ்சிட்டு. லாக் நட்டு டைட் வச்சாது. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இப்போ வாட்டர் விட்டு லீக்கேஜ் செக் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நன்றி. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.